ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கொஞ்சம் முந்தையாக வாங்கிட்டு வந்த மீனை வந்து நம்ம கழுவி கறி வைக்கிறதுக்கும் பொறிக்கிறதுக்கும் நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்ய போகிறோம். அதுக்கு பெருசாக ஒன்றும் மீனை முதல்ல கழுவி வெட்டி எல்லாம் வைக்கணும்ல, அதுக்கு தான் முதல்ல ஒரு நவர மீனை கையில் எடுத்துருக்கேன். அதை எடுத்துகிட்டு கத்திரிக்கோளுக்கு பின்னை வச்சுட்டு அந்த செதில் எல்லாத்தையும் அப்படியே நல்லா அழுத்தி நவுட்டி விட்டு அது பாட்டுக்கு வந்துடும் பார்த்துருங்க. இப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, கையோட விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விரலில் இருக்க சின்ன நகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மீனுக்கு மேல் பகுதி அப்படியே சொரிஞ்சு விட்டுட்டே இருந்தால் போதும், அந்த செதிலெல்லாம் அப்படி பிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்க, நான் சொரிஞ்சு விடுவேன் பார்த்தீங்களா, முதுகு நம்ம சொரிய மாதிரி சொரிஞ்சால் போதும், அது பாட்டுக்கு செதில் தெரித்து பறந்துடும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் மண்டையெல்லாம் சொரிஞ்சு விட்டுட்டு நம்ம அந்த வால் பகுதியெல்லாம் வெட்டி கழுத்து பகுதியெல்லாம் வெட்டி மீனை நம்ம பொறிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்ட போகிறோம். பொறிக்கன்னு சொன்னோன்னா நான் நவர மீனை பொறிக்க தான் போகிறேன் பார்த்துருங்க. நான் பெரிய அளவில் நவர மீனை குழம்பு வைக்க மாட்டேன், எனக்கு பொறிச்சா தான் பிடிக்கும். என் வீட்டில் எல்லாருக்குமே அப்படி தான். நான் சொன்னேன் தெரியுமா, அந்த சைனீஸ் தாடி அது இது தான் பார்த்துருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அதில் முள்ளே இருக்காது, ஆனால் அது நமக்கு வேண்டாம் பார்த்தீங்களா, அதனால் நம்ம அதை வெட்டி அந்தளவு போட்டுடலாம். அதுக்கப்புறம் செவுளெல்லாம் பிச்சுட்டு உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி இந்த மாதிரி வெட்டுங்க, சரியா? அதுக்கு நான் வெட்டி தூர போட்டோம்ல, அது வேண்டாம், அது ஒரு மாதிரி கண்ணாடி கணக்காட்டுருங்க, அது என்னத்துக்கு நமக்கு. அதுக்கப்புறம் கத்திரிக்கோளை வச்சு வயிற்று பகுதிக்குள்ளே ஓடி அப்படி விட்டு எடுத்திங்கன்னா உள்ளே இருக்க குடல் அழுக்கு எல்லாமே வந்துடும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வெட்டி பொறிச்சிக்கலாம். நான் வந்து சின்ன சின்னதாக ரவுண்டாக தான் வெட்டுங்க, ஏன்னா இந்த மீன் வந்து நல்ல தண்டியான சதை உண்டு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பட்டது ஈஸியில் உள்ளெல்லாம் அவ்வளோ ஈஸியில் மசாலா பிடிக்காது பார்த்துருங்க. இது அப்படிப்பட்ட ஒரு சைஸான மீன் தான். அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, குட்டி குட்டியாக வெட்டிருக்கேன், அதுலேயே ஒரு குவாடு வெட்டிடுவேன் பார்த்துருங்க. நான் இப்போ வச்சுருக்க இந்த கத்தி வந்து நான் வேளாங்கண்ணிலேருந்து வாங்கினேன் பார்த்துருங்க, 20 ரூபா தான். ஆனால் வெட்டுனேன், என்ன வெட்டு வெட்டு, நீங்கள் சூப்பராக வெட்டுது. அதுக்கப்புறம் வால் பகுதியை நான் பெருசாக வெட்டியிருக்கேன், ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வால் பகுதி ரொம்ப பிடிக்கும்.